புகைதான் வெளிவருகிறது. நிறமற்றது என்றால் கரியற்றது. காற்று வெளியில் கரி கலக்கவில்லை என்றுதான் பொருள். நாம் நம் வீடுகளில் எளிமையாக செய்ய முடிந்தும் செய்யாததை இவர்கள் செய்கிறார்கள். மேற்கண்ட காட்சியே தெளிவாக விளக்குகிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பது அடுப்படியில் சமையல் அறையில் தொடங்க வேண்டும் என்பது. அருமையாக 4 தொட்டிகளை வைத்து செய்துவிடுகிறார்கள். உயர்ந்த ஹோட்டல்களில் இந்த பகுதி மிக முக்கியமானது. ருசியான பதார்த்தங்களை செய்கின்ற சமைக்கின்ற சமையலறை போன்றே முக்கியமானது சலவை செய்யுமிடம். இது போன்ற உயர்தர விடுதிகளில் மேசை விரிப்புகள், விருந்தாளிகளின் துணிகள், உடைகள், ஜன்னல் திரைகள், படுக்கை விரிப்புகள், தொழிலாளர்களின் உடைகள் என எத்தனையோ விதமான துணிகளையும் குறைந்த நேரத்தில் சலவை செய்து உலர வைத்து தேய்த்து அணிய பயன்படுத்த தயாராக்கும் துறை. தேனீக்கள் போன்று சுறுசுறுப்பாக வேலை செய்யும் எந்திரங்களும் மனிதர்களும் சமையல் அறையிலும் இந்த சலவை துறையிலும் அதிகமும் கழிவாக வருவது நீர். அதிகம் பயன்படுவதும் நீர். மாநகராட்சி தருகின்ற குடிநீரும் அதிகமாக தேவைப்படும் பொழுது வெளியிலிருந்து கொண்டு வரும் நீரும் முதலில் தீயணைப்பு தொட்டிக்குள் தான் வர வேண்டும். ஏனென்றால் தீயணைப்புக்காக பயன்படும் நீரின் அளவு எப்பொழுதும் முழுமையாக இருக்க வேண்டும், நிறைந்து இருக்க வேண்டும். இந்த தொட்டிகள் நிறைந்து பின்னர் நீரின் கடினத்தன்மையை குறைத்து மென்மையாக்கி எதிர்மறை சவ்வூடு பரவலின் மூலம் நன்றாக சுத்திகரித்தபின் சமையலுக்கும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. கடைசி மாடியில் இருக்கின்ற நீச்சல் குளம் விருந்தினர்கள் ஆனந்தமாய் நீந்தி குளிக்க விரும்பினால் குளிக்கலாம். அருகிலேயே இருக்கும் மாலை வேளைகளில் செயல்படும் உண்டி சாலைகளில் உண்ணலாம். வெயிலில் காய்ந்து சுகம் அனுபவிக்கலாம். உடற்பயிற்சி செய்தாலும் மருந்தெண்ணெய்கள் இட்டு உடல் வலி தீர, நோய் தீர, சருமம் மிளிர
சரீரம் முழுவதுமோ முகம் மட்டுமோ மசாஜ் செய்து கொண்டாலும் குளிக்க வேண்டும். ஏன், நீச்சல் குளத்தில் நீந்துவதற்கு முன்பு கூட குளிக்க வேண்டும். சமைத்தாலும் குளித்தாலும் சலவை செய்தாலும் நீரின் உபயோகம் அதிகம், கழிவு நீரும் அதிகம், நீரை சேமிக்க வேண்டிய கட்டாயம். அறையினுள் பொருந்திய மலஜலம் கழித்த பின் ஃப்ளஷ் செய்வதற்கு மட்டும் சாதாரணமாக இருந்தால் சுமார் 20 லிட்டர் நீர் வரை செலவாக்குகிறோம் நாம். ஆனால் இங்கு 3 லிட்டரிலிருந்து 6 லிட்டர் வரைதான் நீர் செலவு செய்யப்படுகிறது. நீர் சிக்கனம், நீரின் அருமையும் பெருமையும் தெரிந்தவர்கள் கடைப்பிடிக்கும் நல்ல வழிகள். கைகள், முகங்கழுவும் வாஷ் பேசின்கள் கூட சுமார் 50% காற்று கலந்து வரச் செய்யப்படும்.